வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் காலனி ப்ரீடிங்கில் வளர்க்குறக்கு எந்தெந்த பறவைகள் செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் ப்ரீடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் ஒத்து வரும். காலனி ப்ரீடிங்கில் நமக்கு ரிசல்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ப்ரீடிங் ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும், ஒர்க்கிங் லோடு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலனி ப்ரீடிங் ஒத்து வரும். என்னோட அனுபவத்தில் விலை அதிகமான பறவைகளையும் சரி எக்ஸோட்டிக் பறவைகளையும் சரி காலனி ப்ரீடிங்கில் வளர்க்க நினைக்காதீங்க, அதிக லாஸ் வரக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். ஃபின்சஸ் லவ் பேர்ட்ஸ் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காக்டெயில், இது நாளையும் காலனி ப்ரீடிங்கில் வளர்த்தா செட் ஆகுமா அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஃபின்சஸ் காலனி ப்ரீடிங்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சொல்கிறது எல்லாமே நான் வளர்க்கும்போது நான் அனுபவப்பட்டதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட அனுபவத்தில் ஃபின்சஸ் காலனி ப்ரீடிங்க்கு செட் ஆகாது. எதனால் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் உதாரணத்துக்கு ரெண்டு காரணங்கள் சொல்கிறேன். ஃபின்சஸ் ப்ரீடிங் ஆகி அதோட சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பாட்டையோ அல்லது பாக்ஸோ வச்சுருக்கும் போது அதை உடனே கழட்டி ரிமூவ் பண்ணிடணும். அப்படி நம்ம ரிமூவ் பண்ணாத போது என்ன பண்ணணும்னா அடுத்த கிளச்சுக்கு உடனே எக்கு வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எக்கு வச்சிருச்சுன்னா சிக்ஸுக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணாது, சிக்ஸோட டெத் ரேஷியோ அதிக வரும். காலனி ப்ரீடிங்கில் வளர்த்தும் போது ஒரு ஃபின்சஸோட பாட்டை மட்டும் கண்டிப்பாக கழட்ட முடியாது. அப்படி கழட்டிட்டோம்னா அடுத்த ஃபின்சஸோட பாட்டுக்கு போய் சண்டை போட ஆரம்பிச்சிடும். காலனி ப்ரீடிங்கில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்சஸ் இன்னொரு ஃபின்சஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஃபின்சஸ் அடப்படுத்திருந்ததுன்னா அதை அடப்படுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ஃபின்சஸ் இல்லாத போது அதோட கூடுக்குள்ளே போயிட்டு அதோட முட்டையை உடச்சி குடிச்சிரும், இல்லைனா கீழே தள்ளி விட்டுரும். இது மாதிரி பிரச்சனை பண்ணும். இது இல்லாமல் ஃபின்சஸ் காலனி ப்ரீடிங்கில் செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதை வந்து தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நீங்கள் புதுசாக பேர்ட்ஸ் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலீன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக லவ் பேர்ட்ஸ் அதாவது பஜ்ஜீஸ் காலனி ப்ரீடிங்க்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். பஜ்ஜீஸை காலனி ப்ரீடிங்கில் செட் பண்ணுறதுக்குனே ஒரு தனி ஃபார்முலா இருக்குது, அதை பற்றியும் உங்களுக்கு தனி வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். காலனி ப்ரீடிங்கில் நீங்கள் பஜ்ஜீஸ் வளர்த்த ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடல்ட்டு பேர்ட்ஸை நம்ம காலனி ப்ரீடிங்கில் செட் பண்ண முடியாது. செமி அடல்ட் அதாவது மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்லேயே நம்ம காலனி ப்ரீடிங்கில் செட் பண்ண முடியும். காலனி ப்ரீடிங்கில் வளர்க்கும்போது பஜ்ஜீஸுக்கு பெரிய சைஸ் கேஜ் கொடுக்கணும். அதே மாதிரி அதில் கம்மியான பேர்ட்ஸ் வச்சுருக்கும் போது ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம காலனி ப்ரீடிங்கை சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காலனி ப்ரீடிங்கில் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட அனுபவத்தில் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காலனியில் கண்டிப்பாக செட் ஆகும். ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்த்துன அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் காலனி ப்ரீடிங்கில் செட் பண்ண முடியும். புதுசாக வளர்க்க நினைக்கிறவங்க பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக காலனி ப்ரீடிங் செட் ஆகாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு டிசீஸ் அதிகமாக வரும். அதனால் நல்ல அனுபவம் இருந்து காலனி ப்ரீடிங்கில் வளர்க்கும்போது டிசீஸ் வராமல் பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை கேஜில் வச்சு காலனி ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரூம் அளவுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம 10 அடிக்கு 10 அடி இல்லை 5 அடிக்கு 5 அடி அப்படி ரூமில் வச்சு வளர்க்கும்போது நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததாக காக்டெயில் பேர்டோ காலனி ப்ரீடிங்கில் வளர்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காக்டெயிலும் காலனி ப்ரீடிங்கில் வளர்க்க முடியும், அதுவும் ஆப்ரிக்கன் லவ் பேர்டு போல தான். காலனி ப்ரீடிங்கில் காக்டெயிலை வளர்க்கும் போது நம்ம கேஜ் சைஸ் 10 ரூம் சைஸ் அளவுக்கு தான் கொடுக்கணும். குறைந்தபட்சம் 5 அடி ரூம் அல்லது 20 அடி ரூம் கொடுக்கணும். காக்டெயிலையும் பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங்கில் வளர்க்கும் போது கண்டிப்பாக அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாதவங்க காலனி ப்ரீடிங்கில் கண்டிப்பாக வளர்க்க முடியாது. காக்டெயில் பேர்டையும் காலனியில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். என்னோட அனுபவத்தில் காலனி ப்ரீடிங்கில் எந்த பேர்டு ஈஸியாக செட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஜ்ஜீஸை தான் நம்ம ஈஸியாக காலனி ப்ரீடிங்கில் செட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.